தமிழ் சார் மாதிரி மிஸ் அவரோட ஸ்டேச்சரில் அவரும் சொன்னார்னா இன்னும் லவுடராக ரீச் ஆகும். லைக் எனக்கு ஒரு ட்ரக் ஃப்ரீ சொசைட்டிக்கு வேண்டி தான் நான் போராடுறேன். ஸோ அதை என்டர்டெயின் பண்ணுறதுக்காக தான் அந்த யூனிவர்ஸ் க்ரியேட் பண்ணதாகட்டும், மற்ற கேரக்டர்ஸ் எல்லாரையும் உள்ளே கொண்டதாகட்டும். பறவைக்கு பார்த்தீங்கன்னா ரக்கம் முளைக்கும், அதுக்கப்புறம் பறக்க கற்றுக்கும், அதுக்கப்புறம் அது வானத்தில் உயர பறக்கும். பட் நீங்கள் விமானத்துலேருந்து எட்டி குளிச்சு அப்படியே பறக்க கற்றுக்கிட்டீங்க. நான் இப்போ அதை பண்ணிவிட்டு அதை சாதிச்சு தானே அப்போ நம்ம போகவே முடியாது, இங்கேயே ஸ்டக் ஆகிடும். இப்போ நாலு படம் முடிஞ்சிருக்கு, நான் அட்லீஸ்ட் இன்னொரு 10 படமாக பண்ணணும்னு நினச்சிட்டுருக்கேன். எந்த அளவுக்கு உங்கள் ப்ரொஃபஷனல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களோ அதே அளவுக்கு உங்கள் ஹெல்த்லேயும் நிறையா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கீங்க. எங்களோட வேலை செய்யணும் இன்னும் கஷ்டம். 6 மாதம் கம்ப்ளீட்டாக நைட்டில் மட்டும் முடிச்சுருந்து பகலில் தூங்கணும். ஒர்க்குன்னு வந்துச்சுன்னா அது வேறு கஷ்டம். பட் ஒர்க் இல்லை, இது பீஸ்ஃபுல்லான டைம். ஒரு படம் முடிஞ்சிச்சு, 50 டேஸ் முடிஞ்சிச்சு, அடுத்த படத்துக்கு போகணும். ஸோ அடுத்த படத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஃப்ரெஷ் ஸ்டார்ட் வேணும். தட் வே எல்லாருமே ஒரு பாயிண்ட்டில் ஹெல்த் கான்சியஸாக இருக்கணுங்கிறது லேட்டராக தான் எனக்கும் புரிஞ்சுது. ஸோ